செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் கொரோனா தடுப்பூசி மருந்து போதுமான அளவில் கையிருப்பில் உள்ளதாக மாநில துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் ஆட்டோ மற்றும் ரிக்ஷா ஓட்டுநர்கள், சுகாதார பணியாளர்கள் உள்ளிட்டோருக்கு கொரோனா உதவிப் பொருட்களை தமிழிசை சவுந்தரராஜன் வழங்கினார். அப்போது பேசிய அவர், அனைவரும் ஒன்றிணைந்து கொரோனா தொற்றை எதிர்கொள்ள வேண்டும் என்றார். வரும் 7ஆம் தேதி வரை புதுச்சேரியில் ஊரடங்கு அமலில் உள்ளதால் அங்கு பொதுமக்களுக்கு பெரிய பாதிப்பு வராது என்று அவர் மேலும் தெரிவித்தார். புதுவையில் அனைவருக்கும் தடுப்பூசி செலுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும், போதுமான அளவு மருந்து கையிருப்பில் உள்ளதால் இலவசமாகவே மக்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார்.